திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிற வன்முறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இங்கே ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது பெருமதிப்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, காலம் அறிந்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் இந்த போராட்டம். ஏற்கனவே பலரும் குறிப்பிட்டதைப் போல திரிபுரா மாநிலத்தில் இடதுசாரிகள் தாக்கப்பட்ட பொழுது இடதுசாரிகள் கட்சியில் மட்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே சென்னையில் நடத்தினோம். தற்போது இஸ்லாமியரும் தாக்கப்படுகிறார் என்பதை சேர்த்து இணைத்து திரிபுராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை, இடதுசாரிகள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கி நிற்காமல் யார் எங்கே பாதிக்கப்பட்டாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் தனது கண்டன குரலை ஓங்கி ஒழிக்கும் என்கிற முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கருத்தை தெரிவித்து வருகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு சாராருக்குரிய கட்சி அல்ல. ஒரு சாராருக்குரிய கட்சியாக முத்திரை குத்த சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறாது. அனைவருக்குமான கட்சி, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான கட்சி என்பதை பல முறை கூறியிருக்கிறேன். இப்படி கூறுவதற்காக நான் பெருமைப்படுகிறேன். இப்பொழுதும் நான் கூறுகிறேன். இங்கே பலரும் பல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். திரிபுரா மாநிலத்தில் மாணிக் சர்க்காருக்கு முன்னால் நிருபர் சக்கரவர்த்தி என்கிற ஒரு முதலமைச்சர் இருந்தார். அநேகமாக இந்தியா முழுவதும் அவர் குறித்து பேசப்பட்டது. அவர் முதலமைச்சராக இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பொழுது தலைமைச் செயலகத்தில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்றார். செல்லுகிற பொழுது வீட்டுக்கு போல, ஏன்னா வீடு கிடையாது, முதலமைச்சராக இருக்கிறவருக்கு வீடு கிடையாது. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் தான் போனார். போகிற பொழுது ஒரு தகரப்பெட்டியோடு போனார். அதான் அவர்கிட்ட இருந்த சொத்து. அது என்ன இருந்தேன்னா, அவர் போடுற ஜிப்பா பைஜாமா ரெண்டு மூணு செட்டு வச்சுருந்தவர் போல இருக்கு, அதை கையில் தூக்கிட்டு தான் கட்சி அலுவலகத்தில் போய் தங்கினார். ஏன்னா சொந்தமாக வீடு இல்லை. அண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் வீட்டில் சோதனை போட்டாங்க. திருச்சியில் வீடுங்கிறான், கோயம்புத்தூரில் வீடுங்கிறான், கரூரில் வீடுங்கிறான், சென்னையில் வீடுங்கிறான், இருக்கிற அத்தனை மாவட்டத்துலேயும் ஊடுங்கிறான். ஊடு மட்டும்தான் இருந்துச்சா, வேறு என்ன இருந்துன்னு தெரியாது. பொது வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர, வேறு ஒன்றும் கிடையாது. இவருக்கு 10-15 ஊடு இருக்குதுன்னு பொறாமை இல்லை. அவருக்கு ஊடு இல்லையே அப்படிங்கிறத நான் கவலையும் படலை. பொது வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தான் மாணிக் சர்க்கார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கடந்த தேர்தலில் எங்கள் அணி தோற்று போய்விட்டது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல, யாருக்கும் அல்ல. இது எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைவர்களாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமல்ல, அது மாறி மாறி வரும். அதுதான் ஜனநாயகம். ரெண்டு இடங்கள் தான் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. தேசம் முழுவதும் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு சில மாநிலங்களில் ஆட்சி நடத்துகிறது. தேசம் முழுவதும், தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி, ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சி என்ற ஒரு நிலை இருந்தது. 67-8 மாநிலங்களில் தோற்றது. அதற்கு பிறகு மத்தியிலும் ஆட்சி போனது. இப்படி மாறி மாறி வரும். ஜனநாயகத்தில் இது மாறி மாறி நடப்பது ஒன்றும் தவறல்ல, அப்படித்தான் நடக்கும். அதனால் இந்த கடந்த தேர்தலில் அங்கே இடதுசாரிகள் தோற்று போய்விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. இடதுசாரிகள், இங்கே கோபண்ணா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நாடு விடுதலை பெற்ற பிறகு சென்ற தேர்தல் வரையில் திரிபுரா மாநிலத்தில் எந்த கலவரங்களும் ஏற்பட்டது கிடையாது. அங்கே மலைவாழ் மக்கள் நிரம்ப இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த கலவரங்களும் வன்முறையும் அங்கு ஏற்பட்டது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு
திரிபுரா மாநிலத்தில் கலவரம் நடைபெறுகிறது. குறிவைத்து தாக்குகிறார்கள், இடதுசாரிகளை தாக்குகிறார்கள். ஏனென்றால் அங்கு இடதுசாரிகள் வலிமையாக இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த தேர்தலில் வரப்போகிற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஆகவே வன்முறையின் மூலமாக இடதுசாரிகளை அச்சுறுத்துவது அல்லது அந்த கட்சியிலிருந்து வெளியேற செய்வது, அலுவலகத்தையே தாக்குவது, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகம் தாக்கப்படுகிறது. ஆட்சியில் இருக்கிற கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, அதனுடைய மாநில தலைமை அலுவலகமே தாக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் சொந்த தொகுதிக்கு வாக்களித்த மக்களுக்கு சேவை செய்ய செய்ய செய்வதற்கு அனுமதிக்கவில்லை, காவல்துறை அனுமதிக்கவில்லை. இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், இப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். மற்ற அமைச்சர்களுக்கு என்ன மரியாதை, அதே மரியாதை அடிப்படையில் வீடு, அரசாங்கத்தினுடைய வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒன்றும் சொந்த வீட்டில் இருந்த குடியில், சொந்த வீடு அங்கே நிறையா இருக்குது, அது வேற. இங்கே சென்னையில் அரசாங்க வீட்டில் தான் குடியிருக்கார், அரசாங்கம் அவருக்கு வீடு கொடுத்துருக்குது, அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. அவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம்லாம் பண்ணுறாரு. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது போகல, அது வேற விஷயம். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கஜா புயல் பாதிச்சது, திருமா போனார், நான் போனேன், ஸ்டாலின் போனார், மற்ற அழகிரி போனார், எல்லா தலைவரும் போனோம். அப்போ அவர் போகலை, அப்போ அவருக்கு நேரம் இல்லை, அப்போ போகலை. எல்லாரும் அங்கே சொன்னாங்க, எல்லாம் நீங்கள்லாம் வரீங்களாங்க, முதலமைச்சர் வரலையேன்னு, வருவார் அப்படின்னா. அப்புறம் ரொம்ப நாள் சென்ற பிறகு ஹெலிகாப்டரில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். இப்போ நிறையா போயிட்டுருக்கார். இப்போ அவர் போகிற இடத்துல முழுக்க முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. ஏன்னா ஜனங்க அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா போன கஜா புயலுக்கு நீ வரல, இப்போ எதுக்கு வர்ற அப்படின்னு கோவப்பட்டு ஏதாச்சும் மனம்பு பண்ணிவிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்குது. இதுதான் ஜனநாயகம். இந்த எதிர்கட்சியில் இருக்கிற முன்னாடி முதலமைச்சராக இருந்த, இப்போ நீ இல்லை, ஆகவே நான் பாதுகாப்பு தர மாட்டேன் என்று அரசாங்கம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது ஜனநாயகம் அல்ல. அதுதான் திரிபுராவில் நடைபெறுகிறது. ஒரு முதலமைச்சர் சொந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுத்த மக்களுடைய அவர்களுக்கு போய் சேவை செய்வதற்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அனுமதிக்கலை, விரும்பலை. இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. ஆக மொத்தத்தில் என்ன தெரிகிறது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்கிம்பூரில் ஒரு மந்திரி வர்றாரு, ஹெலிகாப்டரில் வர்றாரு, விவசாயிகள் திரண்டு கருப்புக்குடி காமிக்கிறதுக்கு திரண்டுறாங்க. வழக்கமாக கருப்புக்குடி காமிப்பதற்கு திரண்டால், அனுமதி கேட்டால் காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அமைச்சர் வருகிற வழியில் ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து அந்த இடத்தில் நின்று எங்களை கருப்புக்குடி காமிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேருவுக்கு கருப்புக்குடி காமிச்சிருக்கிறோம், இந்திரா காந்திக்கு கருப்புக்குடி காமிச்சிருக்கிறோம், முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு கருப்புக்குடி காமிச்சிருக்கிறோம், எம்ஜிஆருக்கு கருப்புக்குடி காமிச்சிருக்கோம், ஜெயலலிதா கருப்புக்குடி காமிச்சிருக்கிறோம். ஜனநாயகத்தில் இவையெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்கிம்பூரில் ஒரு துணை அமைச்சர் தான் வரும், முழு மந்திரியும் கிடையாது, அரை மந்திரி சொல்லுவோம்ல, அரை டிக்கெட். அவர் வர்றாரு, அவருக்கு ஒரு கருப்புடி காப்பு விவசாயிகள் திரடுறாங்க. காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அதற்கு மாறாக எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உள்துறை இணையமைச்சருடைய மகன், அன்பு மகன், காரில் போய் ஏற்றி கொள்கிறான், விவசாயிகளை கொள்கிறான். உத்தரப்பிரதேச அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த உள்துறை இணையமைச்சர் சொல்கிறாரு, நானோ எனது மகனோ அந்த இடத்தில் இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல லக்கிம்பூரில் நாங்கள் இல்லவே இல்லை, சத்தியம் பண்ணுற. உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் தலையிடுகிறது. இந்த பிரச்சனையில் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டுக்கு அவனை கைது பண்ணாமல் முதல் குற்றவாளி, முதல் குற்றவாளியாக கருதப்படுகிறவர், அவருக்கு போய் வீட்டில் போய் நோட்டீஸ் ஓட்டிட்டு வராங்க, நீங்கள் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு நோட்டீஸ் ஓட்டிட்டு வராங்க. உச்சநீதிமன்றம் கேட்குது, மற்றவனுக்கு தென்னாட்டு போட்டால் நீ இப்படி தான் நோட்டீஸ் ஓட்டுவியான்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இப்போ வரையும் தற்போது வரையிலும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் மாநில உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துகிறது. ஒரு முதலமைச்சர் பகிரங்கமாக சொல்கிறார், விவசாயிகள் போராடுறாங்க, ஊருக்கு 60-70 பேர் சவுக்க கட்டைகள் எடுத்து கொண்டு செல்லுங்கள், விவசாயிகளுடைய மண்டையை உடையுங்கிறார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாரோ அல்ல, யாரோ தெருவில் போகிறவன் அல்ல, கொஞ்சம் ஒருத்தன் யாரோ ஒருத்தர் ஒரு ஆள் சொல்கிறான் பாருங்க,
சூர்யா உழைச்சிட்டு வந்தா நான் பணம் தரேன்னு யாரோ ஒரு ஆள், யாரோ ஒரு நபர், அது பொருட்டல்ல. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நீ போய் மண்டையை உடைச்சிட்டு வா, சவுக்க கட்டிட போ, ஊருக்கு அல்லது ஊருக்கு உண்டை கமிட்டியாம போய் மண்டையை விட, விவசாயிகள் மண்டையை விட, போலீஸ் ஒன்று வந்து கைது பண்ணோம், ஜெயிலுக்கு போவ, போயிட்டு நீ திரும்பி வரும்போது தியாகியாக வருவேன் சொல்றது யாரும் ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அதற்காக சொல்ல வர முதலமைச்சர் சொல்றாரு. நம்ம விவசாய போராட்டத்தை பற்றி சொன்னாங்க, விவசாயிகள் போராட்டத்துக்கு வர்றாங்க, டெல்லிக்கு வர்றாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஈனி சந்தனம் வெத்தலை சீவல் கொடுத்து வரவேற்க வேண்டாம், ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு ரோட்டில் அகலமாக இப்போ மவுண்ட் ரோடு இருக்குது, அண்ணா சாலை இருக்குது, அண்ணா சாலையில் ஆழமாக அகலமாக குழி வெட்டினா வண்டி வாகனம் எப்படி வர முடியும், அந்த மாதிரி வெட்டி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மண்ணையெல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துல வண்டி கொட்டினாங்க. விவசாயிகள் ரொம்ப புத்திசாலி, அங்கேருந்து வந்தால் வண்டியை பூரா நிறுத்தினா எல்லோரும் கீழே இறங்கிக்கிட்டு மண் எங்கே கொட்டியிருக்கோ அந்த இடத்துக்கு போய் அதே டிராக்டரில் மண்ணை ஏற்றி கொண்டு வந்து அந்த பள்ளத்தை நிரப்பி போராட்ட களத்திற்கு வந்தான். அடுத்த பயணம் தொடங்கலாம். வரிசையாக ரோட்டில் ஆணி அடித்து, பெரிய பெரிய உயரமான ஆணிகள் அடித்து என்ன அதை போச்சுன்னா பஞ்சராயிடும். அது மாதிரி தடுப்பதற்கான முயற்சிகளை மேண்டார்கள். விவசாயிகள் வந்தாங்க, ஆணியெல்லாம் புடிங்கிருந்துட்டு போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு கடுமையான குளிர்காலத்தில் அந்த போராட்டம் நவம்பர் 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி, சென்ற ஆண்டு நவம்பர் 26 தொடங்குற பொழுது கடுமையான குளிர், அப்படி கடுமையான குளிரில் போலீஸை விட்டு குளிர்ந்த நீரை பீச்சி அடித்தார்கள் விவசாயிகள் மீது. குளிர்ந்த நீரை, கடுமையான குளிர் இல்லாமல் இருக்கிறான், அவர்கள் மீது குளிர்ந்த நீரை பீச்சி அடித்தார்கள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள், காவல்துறையை உத்தரவு போட்டு தடியடி நடத்தினார்கள் விவசாயிகள் மீது. விவசாயிகள் தடியடி பூரா வாங்கிட்டு நான் வரும்போது பெரிய திட்டத்தோடு தானே வந்திருக்கான், முதல்ல சமைச்சு உணவை விவசாயி கொடுக்கல, தன் மீது யார் தடியடி நடத்தினார்களோ அந்த காவல்துறையினர் வரிசையாக உட்கார வச்சு சாப்பாட்டை போட்டான். எப்படி போராட்டம் நடக்குது பாருங்க, ஓராண்டு காலமாக நடக்குது, பல மாநில போராட்டம் நடந்தது, அதனுடைய தான் லக்கிமூர் போராட்டமும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினோம். இதை தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு மோடிக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. தான் கொண்டு வந்த சட்டம் சரியல்ல, தவறு அப்படின்னு அதுவும் முழுசாக ஒத்துக்கல, என்னால் புரிய வைக்க முடியல அப்படிங்கிறாரு. மோடி சொல்கிறது நீங்கள் சொல்கிறது தப்பு மோடி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதான் நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.